ஹலோ கைஸ், ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அந்த ரொம்ப நாள் வந்து லைவ் வரலையா, ஸோ லைட்டாக எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எந்த ரீசனுக்காக லைவ் வரல அப்படிங்கிற சின்னதாக ஸ்டார்ட் ஆகி சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் ஈவென்ட் நிறைய பற்றி நான் சொல்ல போகிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிறவங்களுக்கு தெரியாது, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்தியாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறது ஒன்று தான் ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பாயிண்ட் போயிடலாம். ஸோ எதுக்கு லைவ் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிசி. ஸோ பிசி இல்லை வேண்டாம், நான் பிசிக்கு வந்து பிசியோட செட்டப் ஃபுல்லாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை வந்து பிசி போயிடும். இது வந்து இந்த பிசி வந்து தம்பியோட பிசி. ஸோ ஹரி உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கும். ஸோ அவனோட பிசி எழுகட்டோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் லைவ் போட போகிறோம், அதனால் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அனுப்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து ஓனாக வாங்கினா மட்டும் தான் லைவ் வந்து பிசியில் வருவேன். மொபைலில் வரணும்னு ஆசை இருக்கிறவங்க மொபைலில் கண்டிப்பாக லைவ் வாங்கன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, எவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பார்க்கலாம். கை வலிங்க. சரி, ஓகே. ஸோ ஃபைன். அண்டு நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் நிறைய நடத்துகிறோம். ஸோ ஈவெண்ட்ஸ்னால் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல், ஸ்க்ரிம்ஸ் நம்ம T2 ஸ்க்ரிம்ஸ் பழையபடி கொண்டு வந்துட்டோம். ஸோ ஓப்பன் ஸ்க்ரிம்ஸ் மினிமம் டீம் இருந்தாலே போதும், அவங்க நிறைய மேட்சஸ் ஸ்லாட் இருந்தாலே போதும், ஸ்லாட் கிடைக்கும். ஸோ இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபிஎல். ஸோ பிபிஎல் வந்து மிந்தி நடத்திருந்தோம், எல்லா பெரிய பெரிய டீம்ஸ்க்குலாம் இன்வைட் பண்ணி, பிஎம்ஓசி அண்டு பிளைண்ட் அண்டர்டாக்ஸ் அந்த மாதிரி டீம்ஸ்லாம். சோல் அண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு ஆட்டோபாட்ஸ், ஹைசேஜ் அண்டு டபிள்யூஓ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி நம்ம வந்து ஸ்லாட் கொடுத்து, ஸோ PB2K வச்சு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்க்ரிம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேர்ள்ஸ் ஸ்க்ரிம்ஸும் T2 ஓப்பன் ஸ்க்ரிம்ஸும் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னே இருக்கும். ஓப்பன் ஸ்க்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்க்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் சண்டே சாட்டர்டே மட்டும் தான் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து T2 நீங்கள் டேபிள் டாப் வந்தீங்கன்னா பிபிஎல் வந்து ஸ்லாட் கிடைக்கும். எல்லாமே பயங்கரமான லாபி, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரும்பி பிபிஎல்ல நீங்கள் டாப் 5 வந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வீக் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி விட்டு போயிட்டீங்கன்னா வெளியே போயிருங்க. இல்லை அப்படின்னா பேட் ஸ்லாட் அவைலபிள் இருக்குது, நீங்கள் பேட் ஸ்லாட் ஒரு வீக்கு ஒரு பேட் ஸ்லாட் தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் அதையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பேசிக்காக முடிஞ்சிச்சு. அண்ட் கேர்ள்ஸ் ஸ்க்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேர்ள்ஸ் டீம் யாராவது பார்த்துட்டுனீங்கன்னா உங்களோட அச்சமெண்ட்டை காட்டி நீங்கள் டிஎம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஸ்லாட் கிடைக்கும். ஓகே, இருங்க கை வலிக்கு மூச்சுடாமல் பேசுகிறேன்ல. சரி, ஓகே கைஸ். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து மச்சான், எனக்கு வந்து மச்சா வந்திருக்காப்புல. அடுத்த ஓஎம்ஜி, அடுத்த ஓனர் ஓஎம்ஜியாக இருக்கும். ஸோ வந்து அவன் கேமில் இன்ட்ரெஸ்ட் இருப்பானு தெரியல, வளர்ந்தக்கப்புறம் தெரியும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ரூமையே வந்து ஆக்கிரமிச்சிட்டாப்புல, இந்த ரூமு டோட்டலாக ஆக்கிரமிச்சிட்டாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா கதவு அதான் அந்த கதவு. ஸோ அந்த கதவு தான், அது பூட்டி வச்சு தான் வந்து நான் வீடியோவை மேக் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பாத்ரூம், இந்த பக்கம் போயிடாங்க, இந்த கதவு தான். ஓகேவா? ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைவ் அது அந்த ஒரு ரீசனாலேயே என்னால் லைவ் போட முடியல. ஸோ ரீசன் வந்து ஒன்று, பையன் பிறந்திருக்கான். ரீசன் 2 பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து என் தம்பி சிஸ்டம் அங்கே போகுது. ரீசன் 3 பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் நிறைய போகுது, அதில் வந்து இது பண்ண முடியல. ஈவெண்ட்ஸ் வந்து ஃபுல் டே ஒர்க் இருக்கும்ல, ஃபுல் டே ஃப்ரீயாக தானே இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி தான் நான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ மார்னிங் டு ஈவினிங் ஸோ வேலை பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து ஈவெண்ட்டை பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலம் கலைஞ்சிருக்கு, இப்போ தான் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தான் வந்து வீடியோவே எடுக்கிறேன். ஸோ வீடியோ எடுக்க கூட டைம் இல்லை, கோச்சிக்காதீங்க. எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நாள் கழித்து நன்றி சொல்கிறேன்னு நினைங்க. ரொம்ப எப்படி சொல்ல, வெல், அதில் சொல்லலை. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு, இருங்க செல்லுங்க வச்சு. ஓகே, எப்படி வச்சு, நன்றி. ஓகே, இது போதுன்னு நினைங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கு. ஒரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுலேயே நின்றுச்சு. ஸோ ரொம்ப ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அதுக்கடுத்து நான் வந்து எந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டும் எதுவுமே பண்ணலை, எல்லாம் எக்ஸாம் போகிறதுனால. ஸோ ஆண்டு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் கொஞ்சம் போரிங்காக போகுது. ஸோ காலைல பார்த்தீங்கன்னா காலைல இல்லை, மதியமோ சாயங்காலமோ சம்திங் வந்து சிலிகேட்டு கூட குவிட்டே பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. நான் பண்ணுவார் கண்டிப்பாக, கம்பாக கொடுக்க நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் கேமிங் கம்யூனிட்டி அழியிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கையை பிடிச்சிக்கிட்டு கைகோத்து நிற்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ நம்ம அந்த கண்டென்ட் போக வேண்டாம். அண்டு பார்த்தீங்கன்னா வந்து குடி சீத்துல நான் வந்து லைவ் வந்துடுவேன். இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸு கண்டிப்பாக நான் போகிற ட்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நம்மளோட ஓஎம்ஜி அஃபிஷியல் லைனப் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அஃபிஷியல் லைனப்னா லைனப் பேர், ஓகேவா? ஸோ அண்ட் இஸ்போர்ட்ஸ் லைனப் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு, நெக்ஸ்ட் மந்த் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாமினேஷன் ஒன்று மேக் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பிளேஸ் யாராவது நல்ல பிளேஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி. அண்டு வெல்,
எல்லாருமே பவரான டீம்ஸாக இப்போ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஓஎம்ஜி இஸ்போர்ட்ஸுக்குள்ள ஒரு காம்படிட்டிவ்குள்ள ஒரு ஓஎம்ஜிங்கிற ஒரு பிராண்டு இந்த இந்த டைம்லேருந்து உள்ள காலெடுத்தாக்கி கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அச்சீவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்ல, கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து என்னோடய டீம் மேலே அந்தளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கு. பிரதர்ஸ் ஓகே, ஸோ இது வந்து டீம் கிடையாது, ஃபேமிலி, ஓஎம்ஜி ஃபேமிலி ஓகேவா. ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான், ஈக்குவலாக எல்லாருக்குமேயான உரிமை இருக்குது. வெல் அவ்வளோதான், முடிஞ்சது நினைக்கிறேன். சொல்லணும் இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா ஐயே, யோசி 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 யோசி. அண்டு யாராருனா நான் லைவ் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நான் வரேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்பப்போ நான் வர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மொபைலு நான் வந்து நல்லா ஒரு ஃபேஸ் கேம் லைவ்லாம் கொடுத்துட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு லைவ் பிசியில் மொபைல் லைவ் வர்றது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வர ட்ரை பண்ணுறேன். முடியணும் கைஸ், ரொம்ப முடிய வந்துருச்சுல, அழகாக இருக்கணும், இருக்கலாம் இருக்கலாம். சரி ஓகே ஃபைன் ஓகேவா. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணுறதுக்கும் அது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். இப்போதைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா சேனல்லையும் நம்ம இதுக்கு எடுத்தது வந்து லைவ் வர முடியாது. ஸோ ஆனால் வந்து கண்டென்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். கண்டென்ட் வீடியோன்னா வந்து நான் கேம் பிளே விளாட்ற கிளிப்ஸு அண்ட் ஏதாவது சின்ன சின்ன வீடியோஸ் கண்டென்ட் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து டோட்டலி வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தால் ப்ராப்ளம் ஆயிடும் சேனலுக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக நான் போடுறேன், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வந்து எல்லாரையும் அக்கா தங்கச்சிகளாக பிரதராக தத்தெடுத்துக்கிறேன். வேறு என்னச்சு கைஸ், எனக்கு வேறு அக்கா மட்டும்தான் உண்டு, பிரதர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் பார்க்குற எல்லா பிரதர்ஸும் என்னை தத்தெடுத்துக்கோங்கப்பா. உங்கள் அண்ணனையோ தம்பியோ பார்த்து கொஞ்சம் வளர்த்து விடுங்க. பாவம் பையன் இங்கே பாருங்க, பாவம் போல இருக்கேண்ணா. சரி ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. எவ்வளோ ஈவெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ ரெடியாக இருங்க, அவ்வளோதான் கைஸ் ஓகேவா. போய்ட்டா டாடா கைஸ், அண்ட் லவ் யூ லவ் யூ ஹார்ட் எங்க எப்படி வருமோ இருங்கைஸ். சரி வர மாட்டேங்குது ஓகே கைஸ் டாடா, லவ் யூ லவ் யூ. முடியல முடியல, ஐயோ வர மாட்டேக்கே, ஏன் சோக் ஆகுது. ஓகே கைஸ் டாடா, கைஸ் டாடா, பை பாய். அண்ட் முடிஞ்சளவுக்கு வேமா லைவ் வர ட்ரை பண்ணுறேன். ஸோ யாராவது ஸ்பான்சர் இருந்தீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணு தோணுச்சுன்னா பண்ணுங்க, ஏன்னா இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணி வாயத்தை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன். ஏன்னா நம்மளை நான் தான் அவங்கள யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பேப்பர் ரொம்ப யோசிச்சு தான் ஹெல்ப் கேட்பேன். யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பான்சரா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஃபேமிலியா சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பா. நான் கூடயே இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஸோ இருந்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்க ஓகேவா. ஸோ மீண்டும் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வேகமாக வருவேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஆனால் உங்களோட பிரதராக என்னை தத்தெடுத்து நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா. இந்த வீடியோ ஒரு மாதிரி ஓகே தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. டாடா கைஸ் டாடா, இதுக்கு மேலே பேசிட்டு இருந்தோம்னா வீடியோ லென்த்தாக போயிடும், அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லோரும் ஓகேவா. டாடா லைக் பண்ணிடுங்க, டாடா.